ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு முறை மகாபெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஜோசியர் வந்திருந்தார். அவருக்கு குடும்பம் பெருசு. ஜோதிடம் கணித்து சொல்கிறதுல கிடைக்கிற வருமானம் பத்தலை. செலவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். பெரியவாளை தரிசனம் பண்ணினவர், பெரியவா எனக்கு வருமானம் போகல, நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், வருமானம் உயர்றதுக்கு அருளாசி தரணும்னு வேண்டின்றார். பெரியவா அவர்கிட்ட, நீ உன்னோட அப்பா இருந்த பூர்வீக வீட்டில் தானே இருக்கேன்னு கேட்டார். அதுக்கு அவர், இல்லை பெரியவா, அங்கே என் அண்ணா இருக்கார், அதுக்கு மேலே இருக்கிற ஒரு வீட்டில் தான் நான் கொடுத்தனும் இருக்கேன்னு சொன்னார். நீ அந்த வீட்டில் குடியிருக்க வேண்டாம், உன்னோட பூர்வீக வீட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு பசுமாட்டு கொட்டகை இருக்குது, அந்த இடத்துல குடிசை போட்டுட்டு அங்கேயே கொடுத்தனும் பண்ணுன்னார். அவர் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த ஜோசியரோட குடும்பம் பரம்பரை பரம்பரையாக அம்பாளை பூஜை பண்ணின குடும்பம். அதனால் புனிதமான பசு கொட்டாயில் இருக்க சொன்னார் பெரியவா. அத்தோட நீ பலன்கள் சொல்கிறச்சே கிரகங்கள் சரியில்லைன்னு பொதுவாக சொன்னால் போகிறோம். எதுக்காக உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சம், சனி பாவி, புதன் வக்ரம்னு எல்லாம் சொல்கிற? குருங்கிறவர் தட்சிணாமூர்த்தியோட ஸ்வரூபம், சனிங்கிறவர் சூரியனோட புத்திரர், ஈஸ்வர பட்டமே பெற்றவர், அவரை பாவின்னு சொல்லலாமா? திருமண பொருத்தம் பார்க்க வரவாக்கிட்ட பொருத்தம் சரியில்லைன்னு நிர்தாட்சணியமாக சொல்லாமல் பொண்ணுக்கு விவாகம் நடக்க கொஞ்சம் தாமதமாகும்னு சொல்லு. புத்திர பாக்கியம் பற்றி கேட்டால் அதுக்கு பாக்கியம் இல்லைன்னு வெளிப்படையாக சொல்லாமல் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாமேன்னு சமாளி அப்படின்னு புத்திமதி சொன்னார். இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன் பெரியவா அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டார். அதாவது கிரகங்களை திட்டக்கூடாது, கிரகங்கள் தர சோதனைகளை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் நம்ம வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு போகணும். சிவனை மார்க்கண்டேயன் கட்டின்தான் எமனால் ஒன்றுமே பண்ண முடியல. திருஞான சம்பந்தருக்கு 3 வயசு, எனக்கு சிவபெருமான் இருக்கார், என்ன கிரகங்கள் என்ன செய்யும்னு சொல்கிறார். அதனால் கிரகங்களை திட்டாமல் கடவுளோட பாதங்களை கெட்டியாக பிடிச்சிண்டா கிரகங்களே சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணும். கர்ணன் நாகாசுரத்தினால சாகணுங்கிறது விதி, அவன் கிருஷ்ணனை நம்பியிருந்ததுனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுத்து. கடவுளை முழுசாக நம்பு, கிரகதோஷத்தோட தாக்கம் குறைஞ்சு நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும்னு பெரியவா சொல்லி முடித்தார். அதனால் கடவுளுக்கு மிஞ்சி எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுண்டோன்னா நம்ம கஷ்டங்கள் கூட சுகமாயிடும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.